சூப்பராக இருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நான் போட்ட சில வீடியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம லாஃப்ட் பற்றின அப்டேட்ஸ் பார்த்துருந்தோம். சேம் அதே மாதிரி தான் அப்டேட்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோஸில் போட்ட அப்டேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஹோமர்ஸ் நம்மக்கிட்டே இருந்த எல்லா ஹோமர்ஸும் சேல்ஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து காக்டெயில் பேர்டு வந்து புதுசாக செட் பண்ணேன், அதுங்களுக்கு வந்து ப்ரீடிங் செட்டப் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட ஹோமர் புறாக்கள் இல்லாததுனால சரியாக ஹோமர் பற்றி இல்லை புறாக்களுக்கான மெடிசன்ஸ் பற்றி போடுறதுக்கு எனக்கு வந்து சான்ஸ் கிடைக்கல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம புறா சேர்க்கலாம் அப்படின்ற ஐடியாவில் என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு பேர் சிக்னாக வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த சிக்ஸுங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சிக்ஸ் எடுத்துகிட்டு வந்த லாஃப்ட் பற்றி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஆவடியில் இருக்கார். ஸோ அவருடைய லாஃப்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பேர்ட்ஸுமே வந்து வின்னிங் லைனேஜ் 200 கிலோமீட்டர்லேருந்து 800 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் வின் பண்ண பேர்ட்ஸுங்க நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரி வின்னிங் லைனேஜ் பேர்ட்ஸ் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் அதிலிருந்து வந்த ரெண்டு சிக் நான் கேட்டிருக்கேன். அந்த பேர்ட்ஸ் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சிக்ஸு தான் சக்கரில் இருக்குது ரெண்டுமே. ஸோ கிளியர் சக்கரில் இருக்குது, நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது, சைஸ் நல்லாவே இருக்குது. அது இது பார்த்தீங்கன்னா ஒரு 25 to 30 days சிக்ஸு. ஸோ நல்ல குவாலிட்டி. இதை நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து வர்ற டைம்லேயே பார்த்திங்கன்னா சரியான மழை இருந்தது. ஸோ வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதுங்களுக்கு வந்து கொஞ்சம் நல்லா உள்ளே சேஃபாக வைக்கணும் அப்படின்றதுக்காக எங்கள் வீட்லேயே கீழே வந்து நான் கிச்சன்கிட்ட ஒரு ஸ்பேஸ் இருந்தது, அங்கே செட் பண்ணிட்டேன். ஸோ ஃபுட்டு எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த டைமில் பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் சரி டெய்லி நம்ம வந்து ஃபீட் பண்ணணும் போல் அப்படின்னு யோசித்தேன். பட் ஆட்டோமேட்டிக்காகவே ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன், மூக்கடலை அப்புறம் மக்காசோளம் பட்டாணி இதை மட்டும் நல்லா ஊற வச்சு அதுங்களுக்கு டெய்லி ஹேண்ட் ஃபீடிங் நம்ம கையில் காமிச்சோன்னாலே அதுங்களே வந்து எடுத்து சாப்பிட்ருச்சு. அதே மாதிரி தண்ணி கொடுக்கறதுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. தண்ணியும் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மக்கில் ஒரு ஓரமாக வச்சுட்டேன், அதுங்களே தேவைன்றப்ப தண்ணியும் குடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ ஃபுட்டு பற்றி இப்போ நமக்கு கவலை இல்லை, ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இந்த சிக்ஸை வந்து ஈஸியாக க்ரோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். ஸோ இந்த சிக்ஸோட சைஸ் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியில் இருந்தது. நான் எடுத்துகிட்டு வரும்போதும் சரி, இப்போ எடுத்துகிட்டு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 week ஆகிடுச்சு. இந்த வீடியோ பண்ணுற டைமில் பார்த்திங்கன்னா ஒரு 1 week ஆகிடுச்சு. ஸோ இப்போவும் அதோட க்ரோத் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கு, நல்ல கிளியர் சக்கரில் இருக்குது, ப்ளூ ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ரெண்டு கால்லையுமே பார்த்திங்கன்னா ஒரு கிளப் ரிங் அண்டு என் ஃப்ரெண்டுடைய நேம் ரிங் ரெண்டுமே போட்டு இருக்குது. ஸோ இன்னும் பார்க்குறதுக்கு வந்து பேர்ட் நல்ல குவாலிட்டியில் இருக்குது. அதே மாதிரி இந்த சைஸ்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்டுக்குமே ஐசைன் வந்து ஓரளவுக்கு நம்மளால் வந்து பார்க்க முடியுது சன்லைட்டில் வச்சு பார்க்கும்போது. ஸோ இப்போ வந்து இதை நான் கிளியராக வந்து நம்மளுடைய ஓல்டு லாஃப்ட்டுக்குள்ளே வச்சுட்டேன். இன்னும் ஒரு 10-15 days வந்து அதுங்க வெளியே வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த சிக்ஸு வந்து எனக்கு வந்து இதுக்கப்புறம் நான் பேர்ட்ஸ் பெருக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான சிக்ஸுங்களாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அன்சாரி.